இப்போது ஆரி டிசைன் ட்ரேசிங் பார்க்க போகிறோம். நான் பென் நீடில் பேப்பர் எடுத்துக்கிட்டேன். பேப்பர் ட்ரேசிங் பேப்பரை நாலாக நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். நம்ம நாலாக மடிக்கும் போது தான் அதோடய சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ அந்த சென்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு சின்ன ஒரு மோட்டிஃப் டிசைன் ட்ரா பண்ண போகிறோம். நமக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டாக மடிச்சிருக்கோம் இல்லையா, ஒரு சைடு மட்டும் ஏதாவது ஒரு மோட்டிஃபை ட்ரா பண்ணிக்கோங்க சரிங்களா. உங்களுக்கு விருப்பமான எதுவாக இருந்தாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு ஸ்டெப்பாக பார்த்து பண்ணுங்கள். ஆனால் ஒன் சைடு மட்டும்தான் பண்ணணும். நம்ம பேப்பரோட ஒரு சைடு மட்டும்தான் பண்ண போகிறோம் சரிங்களா. இன்னொரு சைடு வந்து நம்ம நீடில் பஞ்ச் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஒரு சைடுக்கு தேவையான டிசைன்ஸ் மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஆஃப் போர்ஷன் மட்டும்தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அதை ரெண்டாக மடிச்சிட்டேன் பேப்பரை. மடித்ததுக்கப்புறம் ஒரு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற நீடில், அதாவது எம்ப்ராய்டரி நீடில் இருக்கு இல்லையா, நார்மல் நீடில் வச்சு நம்ம வந்து ஃபுல் டிசைனையும் பஞ்ச் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஒரு சின்ன சின்ன, அதாவது பக்கத்தில் பக்கத்தில் நீங்கள் பஞ்ச் பண்ணணும், ரொம்ப கேப் இல்லாமல். அப்போ தான் உங்களுக்கு ஆரி போடும்போது லைன்ஸ் கரெக்டாக வரும். ஸோ வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஃபுல்லாமே பஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் அதை பிரிக்கும்போது நம்ம பஞ்ச் பண்ணோம் இல்லையா, நெக்ஸ்ட் பக்கத்துலேயும் நான் உங்களுக்கு அப்படியே வந்து அந்த பஞ்ச் வந்து டிசைனும் வந்துடும். ஸோ இப்போது நான் கெரோசின் ப்ளஸ் சாப்பா மிக்சர் பவுடர் வச்சு, அதாவது ட்ரேசிங் பவுடரும் கெரோசினும் மிக்ஸ் பண்ணி ஒரு கிளாத்தில் டிப் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக ட்ரேசிங், அதாவது நம்ம பேப்பர் மேலே வச்சு தேய்ச்சிட்டு எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அழகான இந்த டிசைன் வந்து அப்படியே ட்ரேசிங் விழுந்துடுச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு மேலேயே நம்ம பீட் ஒர்க், த்ரெட் ஒர்க், என்னென்ன ஒர்க் பண்ணோமோ அது எல்லாத்தையுமே வந்து இதுக்கு மேலேயே கொடுத்தோன்னா நம்ம அழகான மோட்டிஃப் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும்.